போராட்டக்காரர்களின் முழுமையான கட்டுப்பாட்டுக்குள் வந்த அரசு தலைவரின் மாளிகை பதவியை துறக்க தயார் இணங்கினார் கோட்டாபய தென்னிலங்கை ஊடகங்கள் தகவல் உக்கிரமடையும் போராட்டக் களம் 19 பேர் வைத்தியசாலையில் அனுமதி நாளை பதவி விலகுகிறார் கோட்டாபய வாசுதேவ பரபரப்பு தகவல் அரசாங்கத்திற்கு எதிரான ஆர்ப்பாட்டக்காரர்கள் காவல் தடைகளை மீறி அரசு தலைவர் மாளிகையின் வாசலை அடைந்துள்ளனர் சுமார் 1000க்கும் மேற்பட்டவர்களுள் அங்கு கூடியுள்ள நிலையில் படையினர் பொல்லுகளுடன் தயார் நிலையில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது கொழும்பு கோட்டையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ள ஆர்ப்பாட்டக்காரர்கள் அரசு தலைவர் மாளிகையை சற்று முன்னர் கைப்பற்றியுள்ளனர் இதேவேளை அரசு தலைவர் மாளிகை இப்பொழுது போராட்டக்காரர்களின் முழுமையான கட்டுப்பாட்டிற்குள் வந்துள்ளது தென்னிலங்கை முழுவதும் போராட்டங்கள் வலுவடைந்துள்ள நிலையில் ஸ்ரீலங்கா அரசு தலைவர் கோட்டாபய ராஜபக்ஷ பதவி விலகுவதற்கு இணங்கியுள்ளதாக அரசியல் வட்டாரங்களை மேற்கோட்காட்டி தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த நிலையில் தற்போதைய நெருக்கடி நிலையில் பதில் அரசு தலைவர் ஒருவரை நியமிப்பது குறித்து உயர்மட்ட ஆலோசனை நடந்து வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன நாட்டில் கடும் எதிர்ப்பு மற்றும் சர்வதேச சமூகத்தின் பலத்த நிராகரிப்பிற்கு மத்தியில் தனது பதவியிலிருந்து விலக கோட்டாபய ராஜபக்ஷ தீர்மானித்துள்ளார் என தென்னிலங்கை ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன அதற்கான திட்டத்தை நேற்றிரவு அவர் தனக்கு நெருங்கியவர்களிடம் அறிவித்துள்ளார் அதற்கமே தற்பொழுது அக்ரோகோட ராணுவ தலைமையக முகாமில் உள்ள பதுங்கு குழியில் தங்கியுள்ள கோட்டாபய இன்று துபாய் செல்லவுள்ளார் என்றும் அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது
கொழும்பில் ஆர்ப்பாட்டத்தில் காயமடைந்தோர் எண்ணிக்கை 19 அதிகரித்துள்ளது. ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையில் ஏற்பட்ட மோதலில் காயமடைந்த 19 பேர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் காவல்துறை உத்தியோகத்தர்கள் இருவரும் உள்ளடங்குவதாக வைத்தியசாலை தரப்புகள் தெரிவிக்கின்றன. இதேவேளை கொழும்பு காலிமுகத்திடல் ஆர்ப்பாட்டக்காரர்கள் மீது காவல்துறையினர் நீர்த்தாரை பிரயோகம் மேற்கொண்டனர். ஆர்ப்பாட்டக்காரர்கள் வீதி தடைகளை அகற்றி அரச தலைவர் மாளிகை நோக்கி செல்ல முற்பட்ட போது காவல்துறையினர் அவர்கள் மீது நீர்த்தாரை பிரயோகம் மேற்கொண்டனர். அத்தோடு கோட்டாபாயவிற்கு எதிரான ஆர்ப்பாட்டத்திற்கு விசேட அதிரிபடிப்படை வீரர் ஒருவரும் தமது ஆதரவை வெளியிட்டுள்ளார். இதற்கிடையில் பீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகாவும் ஆர்ப்பாட்ட களத்திற்கு சென்று ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கு தமது ஆதரவினை வெளிப்படுத்தியுள்ளார். நேற்றிரவு முதல் கொழும்பிற்கு நுழையும் அனைத்து நுழைவாயில்களும் தடை செய்யப்பட்டு மூடப்பட்டுள்ளதாகவும் ராணுவம் மற்றும் போலீஸ் பாதுகாப்பில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. கொழும்பில் மக்கள் இவ்வாறாக அதிகமாக வாழும் தோட்டங்கள், குடிசை வீடுகள் மற்றும் அடுக்குமாடி குடியிருப்புகள் போன்ற இடங்களில் பலத்த ராணுவ பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. இவ்வாறான நிலையில் மக்கள் தங்கியுள்ள இடங்களில் இருந்து பிரதான வீதியை அடைய முடியாத நிலைமை நேற்றிரவு ஏற்பட்டுள்ளது. கொழும்பில் உள்ள ஆளும் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முதல் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களின் வீடுகளுக்கு பலத்த பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. இதற்கு மேலதிகமாக விசேட பிரபுக்களின் வீடுகளுக்கு ராணுவம் மற்றும் சிவில் போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு தகவல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அரச தலைவர் கோட்டாபய ராஜபக்ச நாளைய தினம் பதவி விலக உள்ளதாக முன்னாள் அமைச்சரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வாசுதேவ நாணயக்கார குறிப்பிட்டுள்ளார். அரச தலைவர் பதவி விலகுவது தகவல் தமக்கு கிடைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அரச தலைவரை வீட்டிற்கு செல்ல வேண்டும் என தற்போது அனைவரும் கூறுகின்றனர் எனவும் அவர் கூறினார். சர்வகட்சி அரசாங்கத்தை அமைப்பதற்கான கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் பொழுதே வாசுதேவ நாணயக்கார இவ்வாறு தெரிவித்துள்ளார். கொழும்பு உள்ளிட்ட மேல் மாகாணத்தின் பல பகுதிகளில் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஊரடங்கு சட்டம் நீக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நேற்றிரவு முதல் மறு அறிவித்தல் வரை பிறப்பிக்கப்பட்ட ஊரடங்கு சட்டமானது இன்று காலை 8 மணியுடன் நீக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோட்டாபய அரசை பதவி விலகுமாறு கோரி நடாத்தப்பட்டு வரும் போராட்டம் தீவிரமடைந்த காரணத்தால் கொழும்பின் பல பகுதிகளுக்கு நேற்றிரவு 9 மணி முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இதன்படி நீர்கொழும்பு, களனி, நுகைகொடை, கல்கிசை, கொழும்பு வடக்கு, கொழும்பு மத்திய மற்றும் கொழும்பு தெற்கு ஆகிய காவல்துறை பிரிவுகளுக்குட்பட்ட பகுதிகளிற்கு காவல்துறை ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. போராட்டக்காரர்களின் முழுமையான கட்டுப்பாட்டுக்குள் வந்த அரசு தலைவரின் மாளிகை பதவியை துறக்க தயார் இணங்கினார் கோட்டாபய. தென்னிலங்கை ஊடகங்கள் தகவல். உக்கிரமடையும் போராட்டக் களம், 19 பேர் வைத்தியசாலையில் அனுமதி. நாளை பதவி விலகுகிறார் கோட்டாபய. வாசுதேவ பரபரப்பு தகவல்.